வணக்கம், வெல்கம் பேக் டு k2b கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம கோகுல அஷ்டமிக்காக ஒரு டெக்கரேஷன் ஐடியா பார்க்கலாம். இது வந்து ஒரு பாட் டெக்கரேஷன் ஐடியா தாங்க. இதுக்கு வந்து ஒரு கிளே பாட் நமக்கு தேவை. ஸோ இந்த கிளே பாட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலே அது ஓகே தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே அதோட கீழே மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணணும். இதில் வந்து ஆக்சுவலாக அவங்க லேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு மல்டி கலரில் வேணும்னா கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாக இப்போ பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு. நான் வந்து அந்த பாட்டோட மவுத் சைட் மட்டும் நான் வேறு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உள்ளெல்லாம் பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நெசசரி கிடையாது. வெளியே மட்டும் பண்ணாலே போதும். அந்த மவுத் பாட்டை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு கோல்டு லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை வந்துட்டு இந்த பாட்டை சுற்றி நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த லேஸை வந்து இந்த ஆர்ச் சைடு மேலே வர்ற மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன். ரொம்ப கீழே நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த பார்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து இதை எப்படிலாம் டெக்கரேட் பண்ணலாம், நம்ம வந்துட்டு குந்தன்ஸ், ஸ்டோன்ஸ் என்னெல்லாம் உங்ககிட்ட அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து கூட நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் வந்துட்டு இதே கோல்டன் லேஸ், அதாவது கீழே வந்து அந்த ஆர்ச் மேலே இருக்க மாதிரி பண்ணேன். ஸோ மேலே நீங்கள் அதே மாதிரி ஆப்போசிட்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து சலங்க, ஜம்கீஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஃபெவிக்ளூலாம் காஞ்சிடுங்க, கம் வந்து ஒயிட் ஒயிட்டாக தெரியுது, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு பாட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மவுத் ஆஃப் கீழே வைக்கிறது அந்த ரெட்டை வச்சுக்கலாம். மேலே வந்து இந்த பாட் வைக்கிறதுனால அதை மவுத்தை நான் டெக்கரேட் பண்ணணும். அதனால் அந்த இடத்துலையும் நான் ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். வந்து கீழே ஒரு பாட்டை வச்சு அது மேலே மேலே நம்ம பெயிண்ட் பண்ண பாட்டையும் வச்சிடலாம். ஸோ இது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கோகுல அஷ்டமி பூஜா டெக்கரேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கண்ணன் ராதை வேஷம் போடும்போது அதுக்கு அவங்க கையில் நம்ம வந்து பாட் கொடுப்போம், அந்த பாட்டுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு பாட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாட்டு வந்து திருநெல்வேலியில் எட்டு எழுத்து பெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இந்த மாதிரி ஒரு பாட் கொடுப்பாங்க. இந்த பாட்டில் காசு வந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அது நமக்கு நிறைய சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதே மாதிரி தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு வச்சு கும்பிட்டு அதுலேயும் நம்ம காசு போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுவும் சேரும், அதுலேயும் அந்த பாட்டிலையும் காசு நிறைய சேரும், நமக்கும் காசு நிறைய சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.